ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ திரும்பவும் நான் 1 வீக் தாண்டி இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு பேசிக்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு பேசிக்காக சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம் திரும்பவும் நான் டாப் ட்ரேட் தமிழ் வீடியோஸ்க்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டாபிக் பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் அது என்ன சீக்வன்ஸில் வந்து மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணி வருது, அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ்னால் என்ன. ஓகே, ஸோ பேசிக் வீடியோஸ் தான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா பேசிக்லேருந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களாலேயே ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நிறைய ட்ரேடர் சொல்லுவாங்க, நிறைய கான்செப்ட் சொல்லுவாங்க. என்னோடய கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ என்ன கான்செப்ட்னால், மெயினாக நான் வந்து வால்யூம் வச்சு, நம்ம வால்யூமையும் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னு வச்சு நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, அதுதான் என்னோடய கோல். ஸோ அதை நான் உங்களுக்கு இங்கே வந்து சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸாக நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர். ஓகே, ஸோ நான் வந்து தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் இங்கே வந்து மேக் பண்ண வச்சுருக்க வேர்ட் ஃபைல் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும், புரியாதவங்க கொஞ்சம் இங்கிலீஷில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்னால் என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ கேண்டில் ஸ்டிக்னால் நமக்கு வந்து ரெண்டு கலரில் இந்த மாதிரி உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து தெரியும். ஓகே, ஸோ மெழுகு வெத்து மாதிரி. ஓகே, ஸோ அது வந்து சைஸ் வந்து டிஃபர் ஆகும், அது அதுவும் எப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒவ்வொரு கலருக்குமே ஒரு ஒரு நெய்ம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலருக்கு வந்து பியரிஷ் கேண்டில், ஓகே, அதை வந்து சப்ளைன்னு சொல்லுவோம். அண்ட் புல்லிஷ் கேண்டில், க்ரீனை வந்து புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு கேண்டில் ஃபார்ம் பண்ணும்போதும் அதோடய ஓப்பனும் க்ளோஸும் நமக்கு வந்து டிஃபர் ஆகும் இந்த ரெட் அண்ட் க்ரீனில். இப்போ ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஓப்பன் ஆகும், எங்கே க்ளோஸ் ஆகும், இங்கே வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கேருந்து ஓப்பன் ஆகுறது, அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆகுறது, இங்கேருந்து இங்கே வந்துட்டு இப்படி க்ளோஸ் ஆகும். ஸோ இதோட ஓப்பன் இது க்ளோஸ். ஸோ அந்த மாதிரி தான் க்ரீன்லேயும், க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹை, இங்கே வந்து லோ. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஓப்பன் ஆகும், இங்கே வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு கேண்டிலுமே நமக்கு வந்து ஓப்பனிங் க்ளோஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது வந்து ஒரு க்ரீன் அண்ட் ரெட் மட்டும் பார்த்தா போதும். இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் புல்லிஷ்னா என்ன, பியரிஷ்னா என்ன. ஸோ ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகும், க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும்போது நம்ம மார்க்கெட்டில் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிலோட சீக்வன்ஸ். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும்போது லேட்டர் என்ட்ராகி உங்களோட ட்ரேட் வந்து லாஸ் ஆகும். ஸோ அது லாஸ் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த சீக்வன்ஸுங்கிறது. அதாவது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டிலில் வந்து ஒரு நிமிஷம் உங்களுக்கு முதல்ல இது காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ அதாவது இப்போது ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், ஒரு கேண்டில் சின்னதாக இருக்கும், இன்னொரு கேண்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்படி தான் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ முதல்ல சீக்வன்ஸ் நான் வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபார்மேஷன் எப்படி போகுதுன்னு சொல்கிறேன். ஓகே, சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது நார்மலாக நமக்கு ஆர்டர் என்ன, பெருசு மீடியம் சின்னது, கரெக்டாக. ஸோ அதான் பிக் மீடியம் ஸ்மால். அதே மாதிரி க்ரீன்லேயும் அதே தான், ரெட்லேயும் அதே தான். அதாவது மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகும்போதும், மார்க்கெட்டில் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகும்போதும் இதே மாதிரி ஃபார்மேஷனில் தான் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அது எப்படி வந்து ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது, உங்களுக்கு இந்த ஆர்டர் தெரிஞ்சிச்சுல. இப்போ இங்கே கவனிங்க, ஒரு பெரிய கேண்டில் இருக்குது, நெக்ஸ்ட்டு மீடியம் கேண்டிலுக்கு, அப்போ இந்த ரெண்டு கேண்டிலுக்கு அப்புறம் எது மிஸ் ஆகுது, நமக்கு ஸ்மாலர் கேண்டில் வரும்னு சொல்லி தெரியுது. அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டில் இருக்குது, ஒரு சின்ன கேண்டில் இருக்குது, அப்போ என்ன கேண்டில் எது மிஸ் ஆகுது, மீடியம் கேண்டில். அப்போ அதோட நெக்ஸ்ட் சீக்வன்ஸில் என்ன வரும், மீடியம் வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சின்னது இருக்குது, பெருசு இருக்குது, அப்போ எது மிஸ் ஆகுது இதுக்கு நடுவில், மீடியம். ஸோ அந்த மீடியம் வருது. ஓகே, ஸோ இதே மாதிரி தான், ஓகே, இதே மாதிரி தான் வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிற பேட்டர்னும் இதே தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லோவர்லேருந்து மேலே போகுது, கரெக்டாக. இப்போ நமக்கு இங்கே வந்து ஒரு மீடியம் கேண்டில் இருக்குது, இப்போ இங்கே வந்து பிக் கேண்டில் இருக்குது. இப்போ இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது எது மீடியம் எது பிக்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்போ இதில் எது மிஸ்ஸிங்கு, ஸ்மால். அப்போ நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் வரக்கூடியது என்னது, ஸ்மால் கேண்டில். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே பாங்க ரெட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ரெட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டாக. இங்கே பெரிய கேண்டில்,
சின்ன கேண்டலுக்கு. அப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது நமக்கு வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வரும், மீடியம் கேண்டில், புரியுதா? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நான் வந்து சொல்ல வர்றது. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி கேண்டிலுடைய சீக்வன்ஸ் எப்படி வருது, ஓகே, கேண்டிலுடைய ஃபார்மேஷன் பார்த்தோம், நம்ம வந்து இப்போ வந்து சீக்வன்ஸ் பார்த்தோம், இப்போ ஒரு கேண்டில் வந்து எப்படி பிஹேவ் ஆகுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டும் பாருங்கள், ஒன் அண்ட் டூ மட்டும் பாருங்கள். இது ஸ்ட்ராங் கேண்டில், இது வந்து வீக் கேண்டில். இது ஏன் ஸ்ட்ராங் ஏன் வீக்குன்னு சொல்கிறது நான் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதாவது இப்போ நான் இதோட சைஸை வச்சு தான் இது ஸ்ட்ராங் வீக்குன்னு சொல்கிறேன். ஓகே, இது ஒரு பெரிய கேண்டில், அப்போ ஸ்ட்ராங் கேண்டில், இது ஒரு சின்ன கேண்டில், வீக் கேண்டில். இப்போது இங்கே வந்து பையர்ஸ், இந்த ரெட் க்ரீன் வந்தால் என்னது பையர்ஸ், ரெட் வந்தால் செல்லர்ஸ். இப்போ பையர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தை இருக்குது, வீக்காக வந்து செல்லர்ஸ் சொன்னாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுறதுக்கு நெக்ஸ்ட் யார் வருவாங்க? பையர்ஸ். இப்போ நீங்கள் கேண்டிலோட சைஸ் பார்த்தே சொல்லலாம், பெருசு வந்திருக்கு, அப்போ சின்னது வந்திருக்கு. அப்போ எது மிஸ்ஸிங்க? மீடியம். மீடியம் தான் வரப்போகுதுன்னு தெரியும். அப்போ எதுங்கிறது எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுனா, இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும். இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது, இங்கே வீக்காக இருக்குது. அப்போ வீக்கை விட ஸ்ட்ராங் தானே, அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் தான் வரும். ஓகே, இப்போது க்ரீன் ரெட்டு. ஓகே, இப்போது ரெட்டு வந்து வீக்காக இருக்குது, நான் இந்த கேண்டில்லே சொல்லிக்கு, இது ரெட்டு வந்து வீக்காக இருக்குது. ஏன் வீக்காக இருக்குன்னு நான் ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராங், இங்கே வீக். ஸோ இதை ரெண்டையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன வரும்? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் தான் வரும். ஸோ அது நம்ம பெருசாக இல்லை சின்னதாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு சீக்வன்ஸ் சொல்லி தந்தேன். ஓகே, அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இந்த கேண்டில் நான் ஸ்ட்ராங் சொல்கிறேன், ஏன்னா மேலே ரிஜெக்ஷன் இருக்குது, அதனால் நான் இது ஸ்ட்ராங் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? அப்போ இந்த ரெண்டே வந்து இதுவும் ஸ்ட்ராங் ஆகி இங்கேயும் ஸ்ட்ராங்காக வரும்போது நெக்ஸ்ட்டு இதை வந்து மார்க்கெட் வந்து என்னாகும்? செல்லர்ஸ் தான் வருவாங்க. ஏன் செல்லர்ஸ்ன்னு சொல்கிறேன், இப்போ இதோட சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டில், இங்கே சின்ன கேண்டில், நெக்ஸ்ட் வந்து என்னது மீடியம் கேண்டில்னு உங்களுக்கு தெரியுது. ஓகே, ஸோ இது மீடியம் கேண்டில் தான் நெக்ஸ்ட்டு. ஆனால் அது வந்து செல்லர்ஸ் கேண்டிலாக பையர்ஸ் கேண்டிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இதோட ஸ்ட்ராங்னஸ் வச்சு தான் செக் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராங்னஸை மட்டும் வச்சு நம்ம செக் பண்ண முடியாது, இது கூட நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணக்கூடியது தான் வால்யூம்ங்கிறது. ஸோ வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சரி, இப்போ வால்யூம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, வால்யூம்ங்கிறது என்னென்னா, இட்ஸ் அ குவான்டிட்டி ஹவு மச் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு அளவு. ஓகே, எவ்வளோ எவ்வளோ வந்து பையர்ஸ் அந்த வந்து பை பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் செல்லர்ஸ் வந்து அந்த இதை வந்து செல் பண்ணுறாங்க, அதை தான் வந்து நம்ம கணிக்கக்கூடியது தான் வந்து வால்யூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை வந்து எப்படி நம்ம இது பண்ணுவோம்? சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகே, அதை தான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து நமக்கு வால்யூம் பாரில் வந்து தெரியும். அதாவது நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டில்ஸோடைய இந்த வால்யூம்ஸை இங்கே வந்து இருக்கு இல்லையா, இப்போ இந்த கேண்டிலோடைய வால்யூமை வந்து இதில் நமக்கு தெரிய வரும், இந்த வால்யூம் பார்ஸில் வந்து தெரிய வரும். எவ்வளோ பையர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கேண்டிலுக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் பையர்ஸ் இருக்காங்க. இப்போ அதோட நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது அதை விட பையர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த க்ரீன் கேண்டில் வச்சு சொல்லும்போது நம்ம தெரிய வருது, இதை விட ப்ரீவியஸ் பையர்ஸை விட நெக்ஸ்ட் வந்து பையர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க, அப்போ வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் வந்து எனது வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ வால்யூம் வந்து ஒரு கேண்டில் வந்து டிக்ரீஸ் ஆனால், அது ப்ரீவியஸை விட டிக்ரீஸ் ஆனால் அங்கே வந்து டிமாண்டும் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதை நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு வால்யூம் வந்து வச்சு அந்த கேண்டிலை வந்து கணிக்கிறது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு கேண்டில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டு கேண்டிலை வச்சு தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி அந்த கேண்டிலோடைய அடுத்த கேண்டில் வந்து என்னதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ அந்த ரெண்டு கேண்டிலை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அதோட ஆன்சர் கிடச்சிரும், அதுதான் சொல்கிறோம். ஸோ அந்த ஆன்சர் எப்படி இருக்கும்? ரெண்டு விதமாக இருக்கும், ஒன்று வந்து வேலிடும், இன்னொன்று இன்வேலிட். அதாவது வேலிட்னா என்னென்னா அந்த கேண்டில் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறது, இன்வேலிடுங்கிறது என்னது ரிவர்சல் ஆகும்னு சொல்லி சொல்கிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீ இப்போ இந்த மேலே இருக்கு இல்லையா, இது வந்து கேண்டில். ஓகே, நீங்கள் கீழே நான் இந்த லைனில் கொடுத்துருக்கேன்ல, இது வந்து அதோட வால்யூம். இப்போ இந்த கேண்டில் வந்து பெருசாக இருக்குது. ஓகே, முதல் கேண்டில் பெருசாக இருக்குது, அதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா அதோட வால்யூமும் வந்து பெருசாக இருக்குது. அப்போ அதோட நெக்ஸ்ட் கேண்டிலோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் கேண்டில் வந்து சின்னதாக இருக்குது. ஓகே, அப்போது அதோடய வால்யூமும் வந்து என்னவாக இருக்குது? சின்னதாக இருக்குது. ஸோ அப்போம்போது இது ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டுத்தையும் பாருங்கள், சைஸும் பெருசாக இருக்குது, வால்யூமும் பெருசாக இருக்குது, கேண்டிலும் பெருசாக இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம்? வேலிட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து என்னது? வேலிட். அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள்,
அதே மாதிரி தான் இந்த இதுலேயும். ஓகே, இதெல்லாம் வேலிடோடது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கேண்டிலோட வால்யூமு பெருசாக இருக்குது, கேண்டில் சின்னதாக இருக்குது. பட் இங்கே வந்து என்ன இருக்குது, வால்யூமோட சைஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது. அந்த பெரிய கேண்டிலுக்கு வால்யூம் சின்னதாக இருக்குது, சின்ன கேண்டிலுக்கு வால்யூம் பெருசாக இருக்குது. அப்போது இது வந்து எதிர்மறையாக இருக்குது இல்லையா, அப்போ இது வந்து இன்வேலிட், அல்லது நம்ம என்ன சொல்லலாம்னா அனாமலின்னு சொல்லலாம். ஓகே, வேலிடை வந்து வேலிடேஷன் சொல்லலாம், இன்வேலிடை வந்து அனாமலின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதும் சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. ஸோ அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்லி தருவாங்க. ஓகே, வேலிடேஷன் அனாமலின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பேர் வச்சு கூப்பிடலான்னு வேலிட் இன்வேலிட்னே சொல்லலாம். வேலிட் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும், இன்வேலிட்னா ரிவர்ஸ் ஆகும். ஸோ ஒரு கேண்டிலுக்குடைய இதை வச்சு, ரெண்டு கேண்டிலையும் அதோடய வால்யூமும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் என்ன வரும் அப்படிங்கிறது தான் என்னோடய லாஜிக் நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா, இப்போ நான் இங்கே வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதனாலாம் வந்து ஆல்ரெடி பிக்சர்ஸ் எடுத்து வச்சுருக்கிறது, அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இங்கே கேண்டில்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியுது கரெக்டாக. இப்போ இந்த கேண்டில் கவனிங்க, இதோட வால்யூ, இந்த கேண்டிலோட வால்யூம் பார்த்தீங்கன்னா அதே அளவு, கொஞ்சம் ப்ரீவியஸ் கேண்டிலோட பெருசாக, கேண்டிலும் பெருசு தான் ப்ரீவியஸாக. இந்த கேண்டில் ஓகே சேமாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அதோடய கேண்டிலும் வந்து என்னவாக இருக்குது, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கரெக்டாக கொஞ்சம் பெருசு. ஸோ இங்கே வால்யூம்லேயும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இது பாரு என்னது, வேலிட். அப்போ அதனால் என்ன ஆகுது, இந்த ரெண்டு கேண்டிலையும் வால்யூமும் வேலிட்னோடனே அடுத்த கேண்டில் மேலே போயிடுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன கேண்டில் இருக்குது, இங்கே வந்து ஒரு பெரிய கேண்டில் இருக்குது. இந்த சின்ன கேண்டிலுக்கு என்ன வால்யூம் வந்திருக்கு, சின்ன வால்யூம் வந்திருக்கு. இந்த பெரிய கேண்டிலுக்கு பெரிய வால்யூம் வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே என்னாச்சு, உங்களுக்கு பெருசாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன வருது, கீழே வருது. ஸோ அதாவது கண்டினியூ ஆகுது, புரியுது இல்லையா. அதாவது நான் சொன்ன மாதிரியே மார்க்கெட் சீக்வன்ஸே ஃபாலோ ஆகுது பாருங்கள். இங்கே மார்க்கெட் சீக்வன்ஸும் இதோட ஃபாலோ ஆகுது, சின்னது அதோட மீடியம் அது பெருசு, இது மாதிரி இது சின்னது மீடியம் அதோட பெருசு. ஸோ இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணக்கூடியது தான் வால்யூம்ங்கிறது. வால்யூம்னா உங்களுக்கு புரியுது இல்லையா. இப்போது அதே மாதிரி இங்கே பாருங்கள், அதே இது அனாமலிக்கு சொல்கிறேன், இன்வேலிடுக்கு சொல்கிறேன். இப்போது கேண்டில் வந்து பெருசாக இருக்குது, வால்யூம் வந்து அதோட பெருசு தான், ப்ரீவியஸை விட பெருசு தான். இதோட நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலும் ப்ரீவியஸ் விட சேமாக இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது, வால்யூம் வந்து பெருசாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இது ரெண்டுமே வந்து என்ன இருக்குது, இன்வேலிடாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து என்னது ரிவர்ஸ் ஆகுது. இன்வேலிட்னா என்ன அர்த்தம், அனாமலினா என்ன அர்த்தம், ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து சொல்கிறேன். இப்போது வால்யூம் சேனல் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நான் உங்களுக்கு அப்புறமும் சொல்லித்தரேன். இப்போ நான் திரும்ப வந்து உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கோடைய பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு அது போக முடியும். ஓகே, ஸோ பேட்டர்ன்ஸ் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன் இருக்குது, டூ கேண்டில் பேட்டர்ன் இருக்குது, த்ரீ கேண்டில் பேட்டர்ன் இருக்குது. ஓகே, ஸோ சிங்கிள் கேண்டில்ஸ்னால் என்னென்னா ஹேமரு, இன்வெர்டர் ஹேமரு, அது ரெட்லேயும் இருக்கும் க்ரீனில் இருக்கும், அப்புறம் ஸ்பின்னிங் டாப்பு. ஓகே, இது வந்து ஸ்பின்னிங் டாப்பு, இது வந்து ஹேமரு, இது இன்வெர்டர் ஹேமர். அதே மாதிரி நமக்கு வந்து என்ன வருது, ரெட் கேண்டில்லையும் வரும். ஓகே, இது வந்து சிங்கிள் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் பேட்டர்ன். மார்க்கெட்டில் இந்த கேண்டில் மோஸ்ட்டாக வரும்போது ரிவர்ஸ் ஆகும். ஆனால் இது ரிவர்ஸ் ஆகுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நம்ம அதை வந்து தான் வால்யூம் வச்சு அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். டூ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேண்டில் சேர்ந்து வராது. அதாவது இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா இது பேர் என்ன சொல்லுவோன்னா எங்கல்ஃபிங்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட் சைட் பார்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து த்ரீ கேண்டில் பேட்டர்ன். இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா இது வந்து மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த ஒவ்வொரு கேண்டிலுக்கும் நிறைய ஃபார்மேஷன் இருக்குது. இதை பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஐடியா இருந்திருக்கும். சரி, ஸோ இதை வச்சும் நம்ம ஒரு சின்ன ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதாவது நம்ம ஒரு கேண்டில் பார்க்கும்போது இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இப்போ இது வந்து எங்கல்ஃபிங் நீங்கள் நினைப்பீங்க. இந்த கேண்டிலோட நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணும், வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்த கேண்டிலில் தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். அதாவது டூ கேண்டில் பார்த்தீங்கன்னா டூ கேண்டில் பார்த்துட்டு அதோட நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு ஃபோர்த்து கேண்டிலில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும். இல்லை சிங்கிள் கேண்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்து அதுக்கு அடுத்ததில் தான் ட்ரேட் பண்ணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டிலுக்கு வெளியில் ரெட் கேண்டில் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து இன்சைட் பார் பேட்டர்ன். ஓகே, இன்சைட் ஒரு கேண்டிலுக்கு உள்ளே இருக்கு இல்லையா, அதனால் அது பேட்டர்ன் என்னது, இன்சைட் பார்.
ஓகே. அப்போ அதோட நெக்ஸ்ட் கேண்டலை வெயிட் பண்ணும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேட்கும். ரீட்ரேஸ்மெண்ட்ங்கிறது இந்த இந்த மூணுத்தில் ஏதாவது வரும் உனக்கு உங்களுக்கு. ஓகே, பேட்டர்ன் நாங்கள் நீங்கள் பார்க்கும்போது இந்த மூணுத்துலேயே ஏதாவது ஒன்று கிடச்சிச்சுன்னா அது பேர் ரீட்ரேஸ்மெண்ட். நீங்கள் பார்க்கக்கூடியதில்ல. இப்போ இது வந்து ஹேமர் வந்திருக்கு, அப்போ இது வந்து நோ ரீட்ரேஸ்மெண்ட். ரீட்ரேஸ்மெண்ட்னா என்ன ஆகும்னா கேண்டில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் ரெட்டில் இப்போ க்ரீன் அண்ட் ரெட்னா அடுத்து வந்து க்ரீனில் இருக்கும். இப்போ ரெட்டில்னா நெக்ஸ்ட் இது ரீட்ரேஸ்மெண்ட் வந்து க்ரீனில் இருக்கும், அதுவான்னு பார்க்கணும். ஸோ இல்லாட்டி ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாட்டி அந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஸோ இதை பற்றின தெளிவான இது நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதை வச்சு நான் ஒரு சின்ன லாஜிக் மட்டும் உங்களுக்கு இங்கே வந்து சொல்லித்தரேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் கேண்டில் இருக்குது. ஓகே, நான் இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன், இந்த லைன்ஸை வந்து டெலீட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ 1 மினிட்ல விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேண்டலுக்கும் விளையாடணும்னு முதல்ல அதை வந்து நினப்பை வந்து மாற்றிடுங்க. ஓகே, நான் இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் வந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே போடுறேன். நீங்கள் எல்லாமே கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள், என்னோடய வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நான் வந்து ஐடியா கொடுக்குறேன். 1 மினிட்ல இந்த லாஜிக் எல்லாமே ஒர்க் ஆகும், ஆனால் ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, உங்களால் டக்குன்னு அனலைஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன போயிருங்கன்னா டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ்க்கு போயிருங்க. ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்னா 5 மினிட்ஸ் இங்கேயே மாற்றணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து டிஜிட்டலில் சுவிட்ச் ஓவர் ஆயிருங்க. ஓகே, டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ரேஷியோவும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பைனரிக்கு எனக்கு வந்து 99 இருக்குது. இதே இது நான் பைனரி பார்த்தேன்னா எனக்கு 85 தான் ஆகும். 1 மினிட் to 5 மினிட் மேலே போனால் தான் 80ஸில் இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ டிஜிட்டலில் நம்ம விளையாடும் போது நமக்கு வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ஓகே, ஸோ நான் மோஸ்ட்டாக நான் ட்ரேட் பண்ணுறது இந்த டிஜிட்டல் தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் இந்த லைன்ஸை நான் டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வந்து எஸ்என்ஆர் இருக்குது, எஸ்என்ஆரில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் கேண்டில்ஸ்டிக்னால் என்ன, ஃபார்மேஷன்னா என்ன, அது மார்க்கெட்டில் எப்படி பிஹேவ் ஆகுது, நம்ம வால்யூம் வச்சு எப்படி அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது தான் நான் வந்து உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி தரேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோஸை நிறைய பேர் லைக் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ நிறைய பேர் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னுமே நிறைய இது வந்து தெரியாமல் இருக்கும். நானுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் லேர்ன் பண்ணேன். எனக்கு லேர்ன் பண்ணவே 2 இயர்ஸ் ஆயிடுச்சு தான். பட் ஓகே, நவ் ஐ ஆம் லேர்னிங் குட். ஸோ நீங்களும் இதே மாதிரி நல்லா லேர்ன் பண்ணுங்கிறதுக்காக தான் லேர்ன் அண்ட் ஏர்ன், வி வில் லேர்ன் அண்ட் ஏர்ன் டுகெதர். ஓகே, ஸோ லெட் மீ அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். சரி, பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த வீடியோவோட நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. இப்போ இங்கேருந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கவனிங்க, இதை இது கம்பேர் பண்ணுங்கள். இதோட வால்யூம் வந்து இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, பெருசு. இந்த கேண்டில் பெருசு, இது வந்து வேலிட் தான், கரெக்டாக. இது ரெண்டும் வேலிட். ஸோ என்ன ஆகுது, வேலிட்னா நான் என்ன சொன்னேன், கேண்டில் கன்யூ ஆகும்னு சொன்னேன். கேண்டில் கன்யூ ஆயிடுச்சா, இப்போ இந்த ரெண்டும் பாருங்கள். ஓகே, இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இதோட வால்யூம், இது வந்து இதோட இதுவும் வந்து கேண்டில் கொஞ்சம் பெருசு தான். ஸோ ஓரளவுக்கு இது ஓகே தான். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கரெக்டாக. நீங்கள் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேண்டிலோட சைஸ் ஒரே மாதிரி இருக்குது. உங்களுக்கு கேண்டிலோட சைஸை வந்து அளக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து ஒரு வெர்டிக்கல் லைன், இல்லை இந்த லைன் இருக்கா, இந்த லைனுங்கிறது ஒன்று இருக்கா, இங்கே இதை எடுத்துகிட்டு நீங்கள் கேண்டிலை வந்து ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்படி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிட்டா ஓகே, ஓகே ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணி ஒரே நிமிஷம். இப்போ இங்கே வந்து இது இந்த கேண்டில் சைஸு பாருங்கள். இப்போ நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம், இந்த கேண்டிலோட சைஸ் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கேண்டிலோட சைஸும் இதோட வால்யூமும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போது அதாவது இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இது பெரிய கேண்டிலுக்கு பெரிய சைஸும் சின்ன கேண்டிலுக்கு சின்ன சைஸு. அப்போ இதுவுமே வேலிட் தான், உங்களுக்கு புரியுதா, இதுவுமே வேலிட் தான். ஸோ அதனால் இது வந்து மேலே போயிடுச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது, கரெக்டாக. இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன கேண்டிலாக இருக்குது. ஓகே, சின்ன கேண்டிலாக இருக்குது. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இது பெருசு, அது வேலிட் தான். பட் அது ஏன் இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு,
ஓகே, அந்த ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான் இருக்குது. ஓகே, ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான் இருக்குது. அது எப்படின்னு நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள். இதோட கான்செப்ட் ஒன்றே ஒன்று தாங்க. ஓகே, இப்போது ஒரு ஒரு இது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு லெவல்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஐஎஸ்என்ஆர்ன்னது வச்சுக்கோங்க நீங்கள் ஒன்று. ஓகே, இந்த கேண்டில், ஓகே, இது இது ஒரு கேண்டில், இந்த கேண்டில் ரெட் கேண்டில், ரெட் கேண்டில் பேக் பண்ணி, ஓகே, இந்த கேண்டில், ஓகே, இப்போ வந்து கேண்டில் வந்து என்ன ஆயிடுச்சு, இது ஓப்பன், இங்கே வந்து க்ளோஸ் ஆகுது, மேலேருந்து ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது, இங்கேருந்து ஓப்பன் ஆகி இது மேலே போயிடுச்சு. ஓகே, இதோடய வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது பெருசு, இது சின்னது. ஓகே, சின்ன சின்னதுன்னா நான் வந்து ரெட்டில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, இது சின்னது. இப்போ இது வந்து என்னது, வேலிட். ஓகே, வேலிடு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆகும்னா, வேலிட்னா என்ன என்ன சொன்னேன்னா, நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு வந்து மேலே தான் போகும்னு சொல்லி சொன்னேன், கரெக்டாக. ஸோ இந்த இதுக்கு வந்து ஒரே சிங்கிள் கான்செப்ட் தான் இருக்குது என்கிட்ட. ஓகே, அது வந்து எப்படின்னு சொல்கிறது தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, அது வந்து பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன் எப்படி நம்ம வந்து கரெக்டாக ட்ரேட் பண்ணுறது. ஸோ என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ட்ரிக்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் அட்லீஸ்ட் ஒரு ட்ரேடாவது நல்லா பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ கைஸ், சி யூ.